பாலா, சாப்பிடும் போது போன்ல பேசக்கூடாது. போன் வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க. ஒரு ஒரு முக்கியமான கால், பேசாம இருக்க முடியாது. டூ மினிட்ஸ். ஆ சொல்லுங்க. நான் கோமதி பேசுறேங்க. தெரியு சொல்லு. இப்பதான் கோயில இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா? இல்ல நீங்களும் வரதா இருந்தா அதுக்கேத்த மாதிரி சமைக்கணும். இல்ல பாலா, எதுவுமே சொல்ல வேணாங்க. நீங்க தயவுசெய்து உட்காந்து சாப்பிடுங்க. தயவுசெய்து வாங்க. ஐயோ பாலா, சாப்பிடுங்க. பாலா வாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் தான் சொன்னீங்க. வந்து உட்காந்து உட்காருங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பரவாயில்ல, நானே போறேன். தயவுசெய்து தயவுசெய்து சாப்பிடுங்க. நீங்க பேசவே வேணாம், சாப்பிடுங்க. எனக்கு ஏதோ பொம்பளை குரல் மாதிரி கேட்டுச்சு. இந்த ஆள் யார் கூட இருக்கான்? ஏதாவது செட்டப் பண்ணி வச்சிருப்பானோ. யாரும் காபி குடிச்சு பார்த்ததே இல்லையா? இல்ல, நாட் போட்டு கொடுத்து யாரும் குடிச்சு பார்த்தது இல்ல. மெசேஜ் வர பாருங்க. என்னாச்சு பாலா? இல்ல ஒண்ணும் இல்ல. அருண் கல்பனா கல்யாண விஷயத்துல ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? இல்ல பாலா, அந்த ரஞ்சிதா தான் வந்து நந்தி மாதிரி உட்கார்ந்திருக்காளே. அவ கேரக்டர் டேமேஜ் பண்ற அளவுக்கு அம்மாவும் அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனாலும் அவ அசையவே மாட்டேங்கிறா. அவ கெட்ட கேடுக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன் வேற. ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணாங்க தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் நைட்டா? பாலா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா நீங்க ஏன் இவ்வளவு ஷாக் ஆறீங்க? இல்லங்க, வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் இப்படிலாம் பண்றது ஒரு மாதிரியா இருக்குங்க. இதெல்லாம் என் மாமாவும் அத்தையும் பண்ற வேலை பாலா. எங்க எல்லாருக்கும் எரிச்சலும் கடுப்பாவும் தான் இருந்துச்சு. கல்பனா தான் ஏதோ ஒரு டிராமா பண்ணி அதுக்கு எடுத்து விட்டா. இந்த ரஞ்சிதாவால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. அவளால எங்க நிம்மதியே போகுது. இப்பெல்லாம் அவளை விரட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாலா. விஜயா, அவ கர்ப்பாங்கிறத பொய் நிரூபிக்க என்ன பண்ணலான்றது யோசிங்க. அதை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹலோ. ஆ ஆமாங்க, ஆமா அதே அட்ரஸ் தான். ஆ சரி, ஆ வந்துருங்க. யார் அவர் சொல்றீங்க? நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு கிச்சன் ஐட்டம்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்படி கேக்குறீங்க? யார் கண்ணிலையும் மாட்டாம இந்த சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஐயோ, நீ யாரை கஷ்டப்பட சொன்னா கேட்டடா உன்னை. என்ன சொன்னீங்க பாலா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்னு கேட்டேன். நானும் அதுதான் யோசிச்சேன் பாலா. இன்னைக்கு யார் கண்ணிலையும் மாட்டாம தப்பிச்சிட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படி நடக்காதுல்ல. அங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரதுதான் பிரச்சனையா இருக்கு. இங்கே சமைக்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு எந்த சங்கடமும் இருக்காது. நீங்களும் நிம்மதியா வந்து சாப்பிட்டு போலால. அந்த பிளானோட தான் தேவையானது எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏ ஐடியா எப்படி? சூப்பரா? சூப்பருங்க, சூப்பர், சூப்பரா, சூப்பர். இந்த மாதிரி ஐடியா பண்றதுல உங்க அடிச்சுக்கு ஆளே கிடையாது தெரியுமா? தேங்க்ஸ் பாலா. நீங்க குடிங்க. இல்ல போதும், உள்ள இருக்கு. ஓகே. ஐயோ, ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு. விட்டா இங்கே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடலாம் சொன்னாலும் சொல்லுவா. அருண் கல்பனா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு விடுந்து எஸ்கேப் ஆயிடுடா சாமி. சுதா, ஒரு பெரிய டிராவல்ல நம்ம முதலடி எடுத்து வச்சாச்சு. நீ எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சினிமால ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பாட்டுல ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஷாப்பும் ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிடணும்டா. ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்புறம்? அப்புறம் நம்ம ஷாப்போட நேம் இந்த சோஷியல் மீடியா மூலமா பெருசா ரீச் ஆகணும்டா. சென்னை முழுக்க நாம நம்ம பிரான்ச் ஆரம்பிக்கணும்டா. ஆரம்பிச்சாச்சு அப்புறம்? அப்புறம் என்ன, கோடி கோடியா சம்பாதிக்கணும்டா.
சம்பாரிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, காரு பங்களா அப்படின்னு பெருசா செட்டில் ஆகணும்டா. செட்டில் ஆயிட்ட, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் குழந்தை குடும்பம்னு இப்படி நான் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும்டா. டேய், என்னடா எதுமே பேச மாட்டேங்கற? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துரும் சுதா. அப்படி நடக்கணும்னா நீயும் எப்பவுமே இதே மாதிரி என் கூட இருக்கணும்டா. நீயே விரட்டி விட்டாலும் நான் போக மாட்டேன் சுதா, எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பேன். தேங்க்ஸ் டா, இதான் நட்பு. செல்வம், அந்த காரை விடாதடா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ சீக்கிரம். ஹே, வண்டியை விட்டு இறங்கு. என்னாச்சு சுதா, ஏன் கார் வழிமறிச்சு நிறுத்துற? ஓ, இந்த ஒண்ணு இல்லாதவன் பைக்ல இருந்து ஏன் காருக்கு மாறலாம்னு முடிவு பண்ணிட்டியா? டேய் அடங்குடா, பெரிய இவன் மாதிரி பீத்திக்கிற. என் தங்கச்சி விஷயத்துல ஏற்கனவே நான் உன வார்ன் பண்ணிருக்கேன், அதையும் மீறி அவ கூட பழகிட்டு இருக்க. பர்த்டே பார்ட்டின்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் நைட்டு 1 மணிக்கு அவளை டிராப் பண்ற, உன்னால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியுமா? வீட்டுல பிரச்சனை வெடிக்கணும்னு தான் நான் வேணும்னே அப்படி செஞ்சேன். தெரியும்டா, உன் கிரிமினல் புத்தி இப்படிதான் வேலை செய்யும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்ராக்கு உன்னோட சுயரூபம் தெரியாது, அவ அப்பாவே உன்னை நம்பிட்டு இருக்கா, அதை யூஸ் பண்ணிட்டு தான் நீ கேம் ஆடிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு தான் நான் டீசெண்டா ஒதுங்கிட்டேன், நீயும் அதே மாதிரி ஒதுங்கி போயிடு. என் தங்கச்சியை வச்சு என்ன கார்னர் பண்ணனும் நினைக்காத, உன் பிளே பாய் கேம் எல்லாம் இத்தோட நிறுத்திக்கோ. சித்ராவை விட்டு விலகி போறதுதான் உனக்கு நல்லது. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவ கொஞ்சம் கொஞ்சமா என்ன நெருங்கி வரணும், என்னால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ பதறி துடிக்கணும். நீ அவளை கண்ட்ரோல் பண்ண போய் உங்களுக்குள்ள சண்டை வரணும், அது பெரிய பிரச்சனையாயி வீட்டுல வெடிக்கணும். டெய்லி இந்த பிரஷரை தாங்க முடியாம நீ என் கால்ல வந்து விழுகணும், அது வரைக்கும் நான் அவளை விடவே மாட்டேன். விடுங்க, யார் இவரு சுதா, என்னாச்சு? அண்ணா, நான் சொன்னல்ல ரவி, அந்த ராஸ்கல் இவன் தானா? டேய், உன் மனசுல என்ன பெரிய ரோமியோ நினைப்பா? பணம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? உன்னை தொலைச்சிருவன்டா ராஸ்கல். உன் பணக்கார திமிரெல்லாம் வேற எங்கேயாவது போய் காமி, எங்க கிட்ட வேணாம். நீ யாரு, எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்னு எல்லாத்தையும் சுதா சொல்லிட்டா. இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, என் சிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. இனிமே சுதா பக்கமோ சித்ரா பக்கமோ நீ வரவே கூடாது, புரியுதா? அதையும் மீறி நீ அவங்க கிட்ட வாலாட்டுன்னு வையன், தேடி வந்து உன் கைய காலை உடைச்சிருவேன். இந்த மாதிரி மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்ன வான் பண்றதை விட்டுட்டு உன் தங்கச்சிக்கு போய் அட்வைஸ் பண்ண.
என் கூட பழகாதன்னு சொல்லிதான் பாரு. என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். என்ன தேடிதான் அவ வருவா. வாங்கண்ணா அண்ணா, நானும் செல்வமும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடும். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பாய். ஏய் சுதா, அண்ணனும் தங்கச்சியும் என் மேல கை வச்சிட்டீங்கல்ல, இத வச்சே நான் எப்படி ஸ்கோர் பண்றேன்றத பாரு. என்னையவே வான் பண்றீங்களா? காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். பின்னால வந்த உன் அண்ணன் உன் கூட பழக கூடாதுன்னு சொல்லி அவர் பங்குக்கு கைய உடைச்சிட்டார். ஐயோ, என்னாச்சு ஏகி? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. அடிப்பட்ட கையில இடிச்சுக்கிட்டேன். நீ டென்ஷன் ஆகாத. சரி, அண்ணனும் அக்காவும் இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஏகி. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மன்னிப்பெல்லாம் கேட்கற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு உன்னை டிராப் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் பெரிய பிரச்சனை ஆகி உன் வீட்டில் வெடிச்சிருக்க. அந்த டென்ஷன்ல தான் அவங்க என்ன அடிச்சிருக்காங்க. எனக்கே இந்த ட்ரீட்மெண்ட்னா உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு எனக்கு புரியுது. சாரி சித்து. நீங்க ஏன் என்கிட்ட கேக்குறீங்க சாரி? என் வீட்டுல எல்லாரும் அன்னைக்கே என்ன கண்டிச்சிட்டாங்க. அதோட அந்த பிரச்சனையை விடாம அவங்க உங்களை அடிச்சது ரொம்ப தப்பு ஏகே, ரொம்ப ரொம்ப தப்பு. சித்து இல்ல, அவங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. என் கூட பழகுனா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு பயப்படுறாங்க. தங்கச்சி மேல பாசம் உள்ள அண்ணனும் அக்காவும் இப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்லைச்சுதோ. நீங்க எவ்வளவு மெச்சூர்டா பேசுறீங்க. என் அண்ணனுக்கும் அக்காக்கும் அந்த மெச்சூரிட்டியே இல்ல. அதான் இவ்வளவு தீவிரமா நடந்திருக்காங்க. அவங்க செஞ்சதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, கோபமா வருது. அவங்க அடிக்கிற வரைக்கும் நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? அடி வாங்காம தடுத்திருக்கலாம்ல. தடுத்திருக்கலாம், திருப்பி அடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க உன் கூட பிறந்தவங்க. அவங்களோட சண்டை போட எனக்கு மனசு வரலச்சு. கூட இருந்த ஃப்ரெண்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னான். நான் ஸ்ட்ராங்கா வேணான்னு சொல்லிட்டமா. போலீஸ் அது இதுன்னு போனா உங்க குடும்பத்துக்கு தானே அவமானம். உன்னையும் உன் குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ற எதையும் என்னால செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு நீ முக்கியம், இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம். நான் கோபமா ஏதாவது செய்ய போய் உன்னை பாதிச்சிடக்கூடாது. அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். உனக்காக, இந்த உறவுக்காக நான் எதை வேணா தாங்கிப்பேன். என் சித்துக்காக அடி வாங்குறதும் வழிய அனுபவிக்கிறதும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்களா? கையில பிராக்சர் மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? தெரியல சித்து, மசில்ஸ்
ஸ்டெயின் ஆயிருக்குன்னு சொல்லிதான் கட்டு போட்டிருக்காங்க. வலி கண்டினியூ ஆச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை சித்தோ. உன்னை பார்த்தா போதும், எல்லாமே எல்லாமே சரியாயிடும். நம்ம ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணலாம்? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற சித்து? இந்த நிலைமையில நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வீட்டுக்கு பயந்து நீ என்ன பார்க்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? அப்படிதான் இல்லை, என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. அம்மா காரணம் இல்லாம வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. முன்ன மாதிரி என்னால ஃப்ரீயா வெளியே வர முடியாது. ஓ அப்படியா, புரியுது சித்தோ. நான் உன்னை பார்ட்டிக்கு கூப்பிடல, சும்மா பார்க்கணும்னு தான் கூப்பிடுறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிட, ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஆனா நான் என்ன சொல்லிட்டு வர்றது? ஸ்பெஷல் ட்ரெய்னிங், ஸ்பெஷல் கிளாஸ்னு ஏதாவது ஏதாவது சொல்ல முடியாதா? இப்போ அப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டாங்க ஏகே. உடனே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போய் சொன்னதுக்காக திரும்பவும் நான் தான் மாட்டிப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சித்து. என் சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்க. ஏதாவது ஏதாவது சொல்லி வெளியில வர முடியுமான்னு பாரு ப்ளீஸ். நான் ட்ரை பண்றேன் ஏகே. ட்ரை எல்லாம் இல்ல, நீ வர அவ்வளவுதான் ஏகே. சித்ரா, என்ன சித்ரா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க தானா அண்ணி? நான் கூட வேற யாரோட நினைச்சு பயந்துட்டேன். போன்ல யாரு? ஏகேவா? ஆமா அண்ணி. என்ன சொல்றாரு? உடனே வந்து என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. சரி, போய் பார்க்க வேண்டியதானே? எனக்கும் அவரை பார்க்கணும்னு தான் இருக்கு. அண்ணனும் அக்காவும் வழியில அவரை பார்த்து அடிச்சிட்டாங்க. ஐயோ, அவங்க ரெண்டு பேருக்கு அறிவே இல்லையா? ஏன் அப்படி செஞ்சாங்க? அவருக்கு ரொம்ப காயமாயிடுச்சா என்ன? தெரியல அண்ணி, ஆனா கையில கட்டு போட்டிருக்காரு. நேர்ல போய் சாரி சொல்லணும் போல இருக்கு. அவருக்கு ஆறுதலா இருக்கணும் போல இருக்கு. நீ அதை செய்யறதுதான் நியாயமும் கூட சித்ரா. ஆனா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி எண்ணி போக முடியும்? அம்மா வார்த்தைய மீறி போனா அம்மா என்ன தொலைச்சிருவாங்க. பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டா வந்தல, அதான் பிரச்சனையே. சும்மா போய் அரை மணி நேரத்துல பாத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு லேட்டெல்லாம் ஆகாது சித்ரா. அது சரி அண்ணி, நான் வெளிய போறதுக்கு ஏதாச்சும் காரணம் வேணும்ல? காரணம் தானே, ஏதாவது யோசிக்கிறேன். எனக்காக அடியெல்லாம் பட்டிருக்காரு, நீ கண்டிப்பா அவரை போய் பார்த்தே ஆகணும். சரி அண்ணி. சித்ரா, உன்னை அவன் பக்கம் தள்ளி விட்டுட்டே இருக்க தாண்டி என் வேலை. உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான ரூட்டடி. ரஞ்சிதா, கோயிலுக்கு போனா பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிம்மதியா வரலான்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு வருத்தமா இருக்க? கீழே யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வேற என்ன பிரச்சனை ரஞ்சிதா? கோயில்ல என் அக்காவை பார்த்த அண்ணே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தா அண்ணே. தங்கச்சிக்காக பொதுவா எல்லாரும் வேண்டிப்பாங்க, ஆனா இந்த மாதிரி செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் ரஞ்சிதா. இப்படி ஒரு அன்பான அக்கா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்களே, அப்பவே அவங்க உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அது சரி, அக்கா என்ன சொன்னாங்க? அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் என் அக்கா கிட்ட போய் பேசவே இல்லையா அண்ணே? ஏ ரஞ்சிதா, பக்கத்திலே இருந்திருக்காங்க, உனக்காக வேண்டுதலும் செஞ்சிருக்காங்க, ஏன் பார்த்தும் பேசாம வந்துட்ட? அக்கா என்ன பார்த்ததுமே நான் கர்ப்பமா இருக்கிறத பத்தி தான் விசாரிப்பா. ஹாஸ்பிட்டல் போனியா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அது விஷயமாவே தான் பேசிட்டு இருப்பா. அதனால எவ்வளவு நேரம் தான் நானும் போய் சொல்லி நடிக்க முடியும்? என் அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவதான் அண்ணே. அவகிட்ட அப்படியெல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது அண்ணே. உண்மைய சொன்னா அவளும் தாங்க மாட்டா. அந்த நெருக்கடியில மாட்டிக்க வேண்டாம்தா நான் பேசாமலே வந்துட்டேன் அண்ணே. அதுவும் இல்லாம
அருண் என் கழுத்துல தாலி கட்டினாதான் நம்ம வீட்டுக்கே அவ வருவேன்னு சொல்லியிருக்கா. அந்த விஷயத்த பத்தியுமே அவ கண்டிப்பா கேப்பா. அதுக்குமே என்கிட்ட பதில் இல்லையே. ரஞ்சிதா, அவங்க எதிர்பார்க்கறது நியாயமான விஷயம்தான். இதுவே ரொம்ப லேட்டு. நான் அருண் கிட்ட பேசுறேன். அடுத்த வாரமே உங்க அக்கா முன்னாடி அருண் உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத ரஞ்சிதா.